வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கும் பாடப்பகுதி மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயல் ஐந்தில் இடம்பெற்றுள்ள தேவாரம். திருஞான சம்பந்தர் அவர்கள் எழுதிய பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. பக்தி இலக்கியம் என்ற வகையில் சைவ வைணவம் என்று பாகுபடுத்தப்பட்டுள்ளது. சைவ சமயம் என்று சொல்லப்படக்கூடியது சிவபெருமானை முழுமுதல் தெய்வமாக போற்றப்படக்கூடியவர்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள். இச்சமயத்தில் ஈடுபட்டு சமய கொள்கைகளையும் அதே போல பக்தி உணர்ச்சியை வளர்ப்பதற்கு சான்றோர்கள் பல தோன்றினர். அவர்கள் சிவபெருமான் குடிகொண்டிருக்க கோயில்கள் தோறும் அந்த தலங்கள் தோறும் சென்று பக்தி தரும பாடல்களை பாடி வந்தனர். அவர்கள் குறிப்பிடத்தக்கவர்களாக கருதப்படக்கூடியவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் என்று கருதப்பட வந்த மூவர் குறிப்பிடத்தக்கவர்களாக இடம்பெற்றனர். இவர்கள் பாடிய பாடல்கள் தேவாரம் அப்படிங்கிற தலைப்புல இடம்பெற்றுள்ளது. இம்மூவருடன் ஒப்ப மதிக்கத்தக்கவர் மாணிக்கவாசகர். இவங்க நாலு பேரையும் என்ன சொன்னாங்கன்னா சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு பின் வரலாற்று நூல் பாடிய சேக்கிலாறு வரை அதே போல பல அறிஞர்கள் பக்தி பாடல்களை பாடியிருக்காங்க. இவர்கள் பாடிய பாடல்களை தொகுத்து 12 திருமுறைகளாக வெளிவந்துள்ளது. இவங்க தேவாரம் அப்படிங்கிற நூல் முதல் மூன்று பேர் பாடியது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுல திருஞான சம்பந்தர் முதல் மூன்று திருமுறைகளையும் அதே போல 4, 5, 6 திருமுறை திருநாவுக்கரசர் பாடிய பாடல்களும் அதே போல சுந்தரர் பாடிய பாடல் 7 திருமுறையாகவும் 8 திருமுறை மாணிக்கவாசகர் பாடிய பாடலும் அதே போல 9 திருமுறை 9 பேர் பாடிய பாடல்கள் அதே 10 திருமுறைன்னு சொல்லக்கூடியது திருமூலர் திருமந்திரம் பாடிய பாடல் 10 திருமுறை, பன்னிருவர் பாடிய பாடல்கள் 11 திருமுறை, சேக்கிலார் பாடிய பெரியவரானதான் 12 திருமுறையாக இடம்பெற்றுள்ளது. அந்த 12 சைவ சமயத்திற்குரிய நூல்களாக இடம்பெற்றுள்ளது. திருஞான சம்பந்தர் அப்படின்னு இவர் சீர்காழியில் பிறந்தவர், அந்தனர் குலத்துல பிறந்தவர். தம் 3 வயதிலேயே உமையம்மை ஞானப்பால் ஊட்டிய சிவஞானம் பெற்றவர் அப்படிங்கிற சிறப்புகளாம் உரியவர். உமாதேவியாரின் தாய்ப்பால் ஞானம் பெற்ற திருஞான சம்பந்தர் 3 வயதில் தோடுடை செவியன் என்ற பாடலை பாடுவதில் திறமை பெற்றவர். அதாவது 3 வயதுல பேசுவதற்கு தான் பிள்ளைகள் முயற்சி செய்வார். ஆனா இங்கு 3 வயது குழந்தையாக இருக்கும் போதே தோடுடை செவியன் என்ற பாடலை பாடிய சிறப்புக்குரியவர் அப்படிங்கிறதையும் சொல்லப்படும். திருஞான சம்பந்தருடைய பெற்றோர் சிவபாத இருதயர், பகவதி அம்மையார். இவர் 7 நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சம்பந்தர் என்று சொல்லக்கூடியது. அதற்கு பிறகுதான் திருஞான சம்பந்தர் என பெயர் பெற்றவர். உமாதேவியான தாய்ப்பால் ஞானம் பெற்ற பிறகுதான் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கப்பெற்றவர். இவர் செயற்கரிய செயல்கள் பல நடத்தியுள்ளார் அப்படின்ற சமணர்களை வாசிட்டு வென்றவர். அதே இது சமண சமயத்தை சார்ந்த மதுரை அரசன் குன் பாண்டியனை சைவனாக மாற்றியவர் என்ற பெருமைக்குரியவர் அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. இவர் பாடிய பதிகங்கள் 1600 பதிகங்கள் இருக்கு. ஆனா நமக்கு கிடைக்கப்பட்ட பதிகங்கள் 384 பதிகங்கள் தான் கிடைக்கப்பட்டுள்ளது. முதல் 3 திருமுறையும் இவர் பாடியாக பார்த்திருக்கோம் இல்லையா. தேவாரத்துல முதல் 3 திருமுறைகள் இவர் பாடியதாக இடம்பெற்றுள்ளது. அதே போல சுந்தரர் பாடிய சம்பந்தர், ஞான நாவுக்கரசர், சுந்தரர் இவர்கள் மூடிய மூவர் பாடிய பாடல்கள் மூவர் தமிழ் என்றும் அழைக்கப்படக்கூடியது. சம்பந்தர் பாட்டில அன்பும் தமிழும், அதே போல நாவுக்கரசர் பாட்டில் அனுபவ தமிழும், அதே போல சுந்தரர் பாட்டில் தோழமை தமிழும் சிறப்பாக அமைந்திருப்பதை நாம் பார்க்க இயலும். தேவாரம் அப்படின்னு சொல்லலையா. அப்ப தேவாரம் என்ற சொல்ல 2 முறையாக பிரித்து பொருள் தராங்க. என்னன்னா தே பிளஸ் வாரம் என பிரித்து தெய்வத்தன்மையுடைய இசை பாடல்கள் அப்படிங்கிற ஒரு பொருளும், அதே போல தே பிளஸ் ஆரம் என பிரித்து தெய்வத்திற்கு சூட்டப்பட்ட பாமாலை என்றும் பொருள் கூறக்கூடிய வகையில இடம்பெற்றுள்ளது. இப்பன்னிரு திருமுறைகளையும் முதல்
பதினோரு திருமுறைகளை வந்து தொகுத்தவர் நம்பியாண்டா நம்பி என்பவர். இதை வந்து தொகுப்பித்தவர் வந்து ராஜராஜ சோழன் என்பவர். இவற்றை வந்து திருமுறை சான்றோர் 27 பேர் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு. பன்னிரு என்பதன் பொருள் வந்து 12 அப்படின்னு எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டது. அதே போல திருமுறை என்பது திருக்கூட்டல் முறை. திரு என்பது சிவத்தையும் அதே போல சிவன் அருளையும் வரலாறு எய்தும் பேரின்பத்தையும் குறிக்கக்கூடிய வகையில இருக்கு. முறை என்னும் சொல் வந்து நூல். அதே இது திருமுறை என்பதற்கு சிவநூல், அருள்நூல், பேரின்ப நூல் என்றெல்லாம் பொருள் கொள்ளக்கூடிய வகையில இடம்பெற்றுள்ளது. பாடப்பகுதியாக உள்ள பாடல் வந்து இரண்டாம் திருமுறையில் உள்ள திருமயிலாப்பூர் கதிகத்துல இடம்பெற்றுள்ளது. பன்னிரு திருமுறைகள்ல முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடியதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இது வந்து பாடல்கள் முழுவதும் இசை பாடல்களாக தான் இடம்பெற்றுள்ளது. இப்பாடல் வந்து நம்பியாண்டா நம்பி என்பவரால் தொகுக்கப்பட்டுள்ளன. இப்பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர். சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள் தமிழுக்கு இருந்த உயர்நிலை அதே போல இசை தத்துவம் சமய கோட்பாடுகள் அனைத்தையும் வந்து சம்பந்தர்கள் பாடல்களிலிருந்து விரைவி கிடக்கிறதை நாம் காண முடிகிறது அப்படின்னு பார்த்தோம். விழாக்கள் நிறைந்து காணப்படும் ஊராகவும் சொல்லப்படக்கூடியது. மயிலை பதிகத்தில காணப்படும் விழாக்கள் பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஐப்பசி மாதம் வந்து ஓண விழா கொண்டாடப்படுகிற கார்த்திகை மாசம் விளக்கு திருவிழா, அதே இது மார்கழி மாதம் வந்து திருவாதிரை விழா, தை மாதம் வந்து தைப்பூச விழா, மாசி வந்து கடலாட்டு விழா, பங்குனி வந்து பங்குனி உத்திர விழாலாம் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது. விழாக்கள் வந்து உறவுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு செயலாகவும் அதே இது கோவில்கள் இறைந்திருக்கக்கூடிய இடங்கள் வந்து பெருமைகளின் அடையாளமாகவும் திகழ்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். அதனாலதான் வந்து திருமயிலை அப்படிங்கிற பெயர் பெற்றது. திருமயிலாப்பூர் வந்து திருமயிலை என்று பெயர் பெற்றது அப்படிங்கிறதையும் செய்திகளையும் இடம்பெற்றது. மயிலாப்பூர் சிறப்புகள் வந்து மடலார்ந்த தெங்கின் மயிலை அப்படின்னு சொல்லலாம். இருளகற்றும் ஜோதி தொன்மயிலை அப்படிங்கிற தொன்மையான மயிலாப்பூர் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து இருளகற்றும் சோதி தொன்மையிலே கற்றார்கள் ஏத்தும் கபாலீச்சரம். கற்றுணர்ந்தவர்கள் அறிந்தவர்கள் பெருமையை அறிந்தவர்கள் போற்றி புகழும் கபாலீச்சரம் அப்படின்னு சொல்லப்படும். கபாலீச்சரம்ங்கிற கோயில் கண்ணார் கயிலை கபாலீச்சரம் அப்படின்னு கண்ணார் மயிலை கபாலீச்சரம். கருஞ்சோலை சோழ கபாலீச்சரம். கருஞ்சோலை மேகக்கூட்டங்கள் சோலை மனம் போன்ற கபாலீச்சரம் அப்படின்னு மங்குள் மதிதவரும் மாட வீதி மயிலாப்பூர் உயர்ந்த மாட வீதிகளையும் உடைய இடம் அப்படின்னு. ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல மயிலாப்பூருக்கு இங்கே பெயர் காரணம் சொல்லுவாங்கன்னா மயில்கள் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனாலையும் மயிலாப்பூர் என்ற பெயர் வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெயர் காரணமும் கூறுவார். இப்ப பாடப்பகுதிக்கு மகிழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தின் வெளிப்பாடு கோவில் திருவிழா. கோவில் ஓர் ஊரின் பெருமைக்குரிய அடையாளங்களுள் ஒன்று. அதே போல அதன் புகழை பறைசாற்றும் எழுச்சியை வந்து திருவிழாக்கள். தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன பண்ணுவோம், தஞ்சை பெரிய கோயில், அதே போல இது மீனாட்சி அம்மன் கோயில், மதுரைன்னு சொன்னோடனே மீனாட்சி அம்மன் கோயில் நடக்கும். அப்ப ஒவ்வொரு ஊரு பத்தியும் சொல்லும் போது அங்க உள்ள பெருமைக்குரிய விஷயங்கள் அடையாளமாக தான் நமக்கு தெரிய வருகிறது அப்படிங்கிறது. அத்தகைய விழாக்கள் நிறைந்த ஊர் வந்து திருமயிலை என்றும் அழைக்கப்படும் மயிலாப்பூர். இவ்வூர் வந்து சென்னை மாநகரின் ஒரு பகுதி. அங்குள்ள இறைவனுக்கு கொண்டாடப்படும் பங்குனி உத்திர விழா வந்து இன்று முதல் நம்ம வந்து என்ன செய்யறோம், அதை வந்து தொடர்ந்து விழாவை வந்து கொண்டாடி வருகிறோம் அப்படின்னு சொல்லி திருமயிலாப்பூர் அப்படிங்கிற ஊரை பத்தி பாடல் வந்து மலி விழா வீதி மடநல்லார் மாமயிலை களி விழா கண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் பழி விழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் ஒளி விழா காணாதே போதியோ பூம்பாவாய். வந்து பூம்பாவாய் என்பவள் ஒரு பெண். அவருடைய அப்பா வந்து சிவனேஸ்வர் என்பவர் அவருடைய அப்பா. அவர் வந்து சிவபக்தி கொண்டவர். அவர் தன்னுடைய மகளை வந்து திருஞான சம்பந்தருக்கு மனமுடைத்து தருவதா என்ற எண்ணத்தில் பூம்பாவாய் என்ற பெண்ணை வளர்த்து வருவாள். ஆனா ஒரு சமயத்தில் அவள் வந்து பாம்பு தீண்டி இறந்து விடுவாள். அப்பொழுது அவளை எரித்து அவளுடைய எலும்பு வந்து என்ன செய்வா, உடலை வந்து சாம்பலாக எடுத்து ஒரு கலையத்தில் வைத்திருப்பார். அவர் வந்து திருஞான சம்பந்தர் அந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில்
அவருக்கு முன்பாக இந்த கலையம் வந்து வைக்கப்படும். அப்ப அவர் அந்த பதிகம் பாடுவார். அவளை உயிர்ப்பித்து எழுப்பதற்காக இந்த பதிகம் வந்து பாடப்படக்கூடிய அதாவது வரலாற்று செய்திகள் வந்து கூறப்படும். அப்பதான் சொல்வார், இந்த மாதிரி விழாக்கள்லாம் நிகழக்கூடிய இட சூழ்நிலையில் நீ இவற்றை பார்க்காமல் இறந்து போய்விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் எழுந்து வருவாய் அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய பாடலாக இது இடம்பெற்றது. மழி இலா அப்படின்னு சொல்லக்கூடியது விழாக்கள் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மழி விழான்னு சொல்லக்கூடியது திருவிழாக்கள் இடைவிடாது நடக்கக்கூடிய இடம். வீதி மலிந்த விழாக்கள் நிறைந்த வீதி. மட நல்லார் அப்படின்னு இளம் பெண்கள் மடவார் அப்படின்னு அந்த மாதிரி மட நல்லார் இளம் பெண்கள். மாமயிலை அப்படின்னு மாமயிலைன்னு சொல்லக்கூடியது உரிச்சல் தொடர். மாமயிலை மயிலாபுரம் பத்தி சொல்றாங்க திருமயிலை அப்படின்னு. மலிவிழா வீதி மட நல்லார் திருவிழாக்கள் இடைவிடாக நடக்கக்கூடிய மட நல்லார் இளம் பெண்கள் நிறைந்த வீதிகளை கொண்ட மாமயிலை பெரிய ஊரான திருமயிலை. மா என்றா பெரிய. களி விழா கண்டான் கபாலீச்சரம். களி விழா அப்படின்னு சொல்ல எழுச்சி மிக்க விழாக்கள். களி விழான்னு சொல்லக்கூடியது எழுச்சி மிக்க விழாக்கள். கண்டான் யாரு கபாலீச்சரம் அங்க இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான். கபாலீச்சரம் எனும் கோயில் வீற்றிருக்கும் சிவபெருமான் கபாலீச்சரம் அமர்ந்தான். அங்க கபாலீச்சரத்தில் இருப்பவன் யாரு சிவபெருமான். பழி விழா பாடல் செய் அவருக்கு பூஜைகள் செய்து பாடல்கள் பாடி இசை பாடல்கள் பாடி என்ன செய்யறாங்க வழிபடுறாங்க கபாலீச்சரம் அமர்ந்தான். பழி விழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள். பங்குனி உத்திர திருநாள் வந்து கொண்டாடுறாங்க. ஒளி விழா காணாதே இந்த விழாவை ஆரவாரத்தோடு விளங்கக்கூடிய இந்த விழாவினை காணாமல் காணாதே போதியோ போதியோன்னு சொல்லக்கூடியது போகிறாயோ அப்படின்னு சொல்லக்கூடியது காணாது போகிறாயோ பூம்பாவாய் பூ போன்ற பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடக்கூடிய பாடலாக இடம்பெற்றுள்ளது. பாடல் பொருள் சொல்லும் பொருளும் முத்துப்பள்ளத்தில் தேவாரம் அந்த திருஞான சம்பந்தர் பதினேழாம் நூற்றாண்டு சுவர ஓவியம் வந்து திருநெல்வேலி இது கண்டு இல்லை சுவர ஓவியம் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சொல்லும் பொருள் பாருங்க மலி விழா விழாக்கள் நிறைந்த பகுதி அதே இது மட நல்லார் இளமை பொருந்திய பெண்கள். அதுக்கடுத்து களி விழா அப்படின்னு எழுச்சி எழுச்சி தரும் விழா. பள்ளி விழா திசைகள் தோறும் பூசையிடும் உத்திர விழா. எல்லா திசைகளிலும் கோயில்கள் நிறைந்து இருப்பது நமக்கு புலப்படுகிறது. ஒளி விழா அப்படின்னு ஆரவாரமிக்க விழா ஆரவாரமிக்க விழா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன மேலதாளங்கள் இசைக்கக்கூடிய இசை பாடல்கள் இசை கருவிகள் இசைக்கக்கூடிய ஆரவாரத்தோடு மக்கள் குழுமி இருந்து பூச்சித்து வழிபடக்கூடிய அந்த சிவபெருமான் கபாலீச்சரத்தில் இடம்பெறக்கூடிய விழாவை பத்தி சொல்றாங்க ஆரவார விழா அப்படின்னு. அடுத்தது பாடல் பொருள் பாருங்க பூம்பாவாய் இளம் பெண்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடும் திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளுடைய பெரிய ஊர் வந்து திருமயிலை. அங்கு எழுச்சி மிக்க விழாக்கள் வந்து நிகழும். மயிலை கபாலீச்சரம் எனும் கோவில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு பூசையிடும் பங்குனி உத்திர ஆரவார விழாவினை காணாமல் செல்வது முறையாகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து உயிர்ப்பித்து எழுவதற்காக பாடப்படக்கூடிய பாடலாக இடம்பெற்றுள்ளது. இலக்கண குறிப்பாருங்க மாமயிலை உரிச்சத்தர பார்த்துருக்கோம். உணர்ச்சி அதுக்கடுத்தது புணர்ச்சி விதி பூம்பாவாய் அப்படின்னா பூ பிளஸ் பாவாய். அப்போ பூ பெயமும் இனமென்மையும் இனம் பா இப்போ இனம் என்று இம் இல்லையா. அப்போ பூ பெயமும் இனமென்மையும் பூம்பாவாய் இம் தோன்றி பூம்பாவாய் என புணர்ந்தது. அதற்கு அடுத்தது உறுப்பு இலக்கணம் பாருங்க கண்டான் அப்படின்னது கான் என கண் என சுருங்கி என்னாயிச்சு இட்டு கூட்டல் ஆண் கண்டான். அப்ப கான் வந்து பகுதி நமக்கு பொருள் விளங்கு பகுதி வந்து பொருள் விளங்கக்கூடிய வகையில இருக்க வேண்டும். கண் என குறுகியது விகாரம். இட்டு வந்து இறந்த கால இடைநிலை. அப்ப கண்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த காலத்தை உணர்த்தக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கிட்ட ஆண் அப்படின்னு சொல்ல அப்ப ஆணை குறிக்கக்கூடிய அப்ப ஆண்பால் வினைமுற்று விகுதி கண்டான் அப்படின்னு ஆண்பால் வினைமுற்று விகுதி. அதேதான் அமர்ந்தான் அமர்ந்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை உணர்த்தக்கூடியது அமர்ந்தான் ஆணை ஆண்பாலை உணர்த்தக்கூடிய வகையில இருக்கு.
அமர் அப்படின்னு சொல்லக்கூடியது பகுதி, இத்து வந்து சந்தி, இன்றானது விகாரம், இத்து இறந்த காலநிலை, ஆண் வந்து ஆண்பால் வினை முற்று விகுதி. நன்றி மாணவ செல்வங்களே.